ஹிலாரி ஸ்டெப்புன்றது வந்து எவரெஸ்டில் பெரிய டாஸ்க்கு. அந்த ஹிலாரி ஸ்டெப்லேயும் ஒரு டெட் பாடி இருக்குது. அந்த டெட் பாடி பார்த்தீங்கன்னா நான் எல்லா மூவிஸ் எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்துருக்கேன் அந்த டெட் பாடியை. பாசத்துக்கோ இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களே இருந்தால் கூட அங்கே யாரும் காப்பாற்ற முடியாது. கீழே இறங்க ஒவ்வொரு நிமிஷமும் வந்து என்னோட ரொம்ப ப்ரெஷர் அதிகமாச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. எனக்கு ஒருவேளை அந்த ஜெய்சன் இறந்த மாதிரி நம்மளே இறந்துருவோமோ. நாலு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஃப்ராஸ்ட்பைட் வந்துச்சு எங்கள் டீமில் கையில். இன்னொருத்தவருக்கு வந்து ஸ்னோ பிளைண்ட் ஆகிட்டார். ஸோ அவருக்கு கண்ணு தெரில. ஸோ இன்னொருத்தவர் வந்து நான் ஆக்சிஜன் கொடுத்து காப்பாத்தினேன். ஒரு 1 hour தான் போயிருப்பேன். கேம்ப் 4 கேம்ப் 3 பிட்வீனில் இருக்கேன். சடன்லி ஆக்சிஜன் கால். அந்த பையன் இல்லைன்னா இன்றைக்கி வந்து நான் அலைவாக இருக்க மாட்டேன். அந்த பையனுக்கும் சரி, அவங்க அப்பாவுக்கும் சரி, அந்த கண்ட்ரிக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். அவலாஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும். நாங்கள் படுத்துகிட்டே இருப்போம், டமால்னு ஒன்று சவுண்டு கேட்கும். அப்படி கேட்ட உடனே ஐயோ அவலாஞ்ச் எங்கே வருது, நம்மளை பேஸ் கேம்பில் அடிக்குதான் இல்லை உள்ளே இருக்கா. ஏன்னா ஃபுல்லாக மலை, ஃபஸ்ட்டு டேவே அவலாஞ்ச் பார்த்தோம். இப்படி ரெண்டு கண்டினியூவாக டால் டால் டால்னா ரொம்ப வெறுத்து வருச்சு எனக்கு. ஃபுட்டு வந்து டிஃபனே கிடையாது. சொல்லவே முடியாத விஷயம் அப்படின்னா உண்மையாகவே என்னோட நான் ரொம்ப லவ் பண்ண விஷயம் அது இறந்துருச்சு. வணக்கம் மேம். வணக்கம். அண்ட் வந்து அந்த சம்மிட் புஷ்ல வந்து நான் ரொம்ப என்னோடய ஃப்ளாக் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. ஷெர்பா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்ததுனால மறந்துட்டு அவர் எல்லாத்தையுமே அங்கேயே வச்சுட்டாரு. ஃப்ளாக் இல்லாமல் போயிட்டு அதுக்கும் வேறு சம்மிட்டில் போய் எழுதுது நானாக தான் இருப்பேன் உண்மையாகவே. ஐயோ என்னோடய ஃப்ளாக் எங்கே, இந்தியன் ஃப்ளாக் எங்கேன்னு சொல்லிட்டு ஒரே அழகு. சரி ஓகே, நம்மளுக்கு கடவுள் வந்து அட்லீஸ்ட் சம்மிட்டையாவது கொடுத்துருக்காரு, இதையாவது வந்து நம்ம இது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணியிருந்தேன். அண்ட் வந்து எல்லாரோட கடைசி சம்மிட்டுன்னும் போது என்னோட ஃபீல் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்துச்சு. ஆனால் நாங்கள் போகும்போது -40-45 அதுதான் பெரிய விஷயம். எப்படி அந்த விண்டெல்லாம், ஏன்னா இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் வேற, அங்கே இருக்கிற கிளைமேட் வேறு, எப்படி உங்களால் அது ஸ்டேபிள் எடுத்துகிட்டு போக? விண்டு வந்து சீரியஸ்லி பேலன்ஸ் பண்ண முடியல. அந்த விண்டுனால தான் எனக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே இல்லை. விண்டு வந்து இந்த சைடு அடிக்கவும் எங்களால் பேலன்ஸ் பண்ணவே முடியல. நாங்கள் ரோப்பில் இருந்ததுனால ஸ்டாண்டர்டாக இருந்தோம், இல்லை அதர்வைஸ் தான் நாங்கள் எங்கே உருண்டி விழுவோன்னே தெரியாது. ரொம்ப ஸ்பீடு விண்டு வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ நான் வந்து இந்த சைடு திரும்பி 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 அடித்து 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 தான் இந்த சைடு ஃபுல்லாகவே இதுவாச்சு எனக்கு வந்து. அண்ட் வந்து ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிட்டோம், ஹிலாரி ஸ்டெப்பில் நான் கீழே விழுந்துட்டேன். ஸோ வந்து ஹிலாரி ஸ்டெப்புன்றது வந்து எவரெஸ்டில் பெரிய டாஸ்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கீழே விழுந்தால் கேம்ப் 2 டைரெக்டாக போய் ரீச் ஆகிடும். அதாவது 18 hours ட்ராவல் பண்ணி ஹைட் ஏறுற இடத்த ஜஸ்ட்டு செகண்டில் போய் கீழே விழுந்துரும்னு வச்சுக்கோங்களேன். நேராக இருக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து ஏறி இறங்குறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் டக்குன்னு கீழே விழுந்துட்டேன். பட் ரோப்பில் இருந்ததுனால வந்து நான் அதில் மாட்டிட்டு தொங்கினதுனால என்னோடய ஷெர்பா வந்து என்னை ஹெல்ப் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அந்த ஹிலாரி ஸ்டெப்லேயும் ஒரு டெட் பாடி இருக்குது. அந்த டெட் பாடி பார்த்தீங்கன்னா நான் எல்லா மூவிஸ் எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்துருக்கேன் அந்த டெட் பாடியை. அதை நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இத்தனை வருஷம் கழிச்சும் அந்த டெட் பாடி, அந்த கால் மட்டும் தெரியும், அந்த பாடி உடம்பெல்லாம் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கும். அந்த பாடி வந்து அது இன்னமும் அந்த ஹிலாரி ஸ்டெப்பில் கிடக்கு. பட் யாருமே அதை தூக்கி கூட போட முடியாது. ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் அந்த பாடி கிடைக்கிறதுனால அதை பார்க்கும்போது இன்னும் இதுவாக இருந்துச்சு. ஐயோ இந்த மாதிரி இருக்கு சொல்லும் போதே அப்படின்ட்டு. ஓ ரியலி என்னால் மறக்கவே முடியாது. சப்மிட் பண்ணிட்டேன், ரிட்டர்ன் திரும்பும் போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. மை காட், நான் எப்படா கீழே போகிறேன். ஏன்னா சப்மிட் பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை, நம்ம இந்த ஷேப்பில் பார்த்துட்டு போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து அப்போ வந்து கீழே பார்க்குற ஆப்ஷன் இருக்காது. மேக்ஸிமம் நாங்கள் வந்து இப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் நீங்கள் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்து தான் ஆகணும். கீழே பார்க்கும் போது அப்போ தான் அந்த ஆல்டிடியூட் மவுண்டைன் சிக்னஸ் வரும். அதை பார்க்கும் போது நீங்கள் உங்களோட நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும். அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங் இல்லைன்னா உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் டவுன், முடிஞ்சிச்சு. மவுண்டெயினில் நீங்கள் ஒன்ஸ் வந்து மயங்கிட்டீங்க அப்படின்னா
ஸோ வந்து உங்களுக்கு மவுண்டைன் சிக்னஸ் வந்துருச்சு. ஸோ பிளைண்ட் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களை காப்பாற்றுறதுக்கும் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவங்க உயிர் தான் அவங்களுக்கு மெயின். இந்த இடத்துல பாசத்துக்கோ இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களே இருந்தால் கூட அங்கே யாரும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா இங்கே அவர்ஸ், ஒவ்வொரு மினிட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகும் போது உங்கள் உயிரோட இது வந்து உங்ககிட்ட இல்லை. ஏன்னா ஆக்சிஜனில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து நான் கீழே இறங்க ஒவ்வொரு நிமிஷமும் வந்து என்னோட ரொம்ப ப்ரெஷர் அதிகமாச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. எனக்கு ஒருவேளை அந்த ஜெய்சன் இறந்த மாதிரி நம்மளும் இறந்துருவோமோ, நம்மளுக்கு ஏன் இவ்வளோ ப்ரெஷர் ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு டவுன்னு நம்ம இறங்கும் போது அந்த இடத்துல ரொம்பவே சொல்ல முடியாத அளவுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளட் ப்ரெஷரோட இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்ம ஏறும் போது கூட அந்த அளவுக்கு இல்லை, பட் இறங்கும் போது இருக்கிற பயங்கரமாக இருந்துச்சு உண்மையாகவே. அண்ட் ரிட்டர்ன் வரும்போது ஒரு கேஸ் ஆச்சு. என்ன ஆச்சுன்னா நான் லாஸ்ட் வந்தேன். என்னோட டீமில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து மகாராஷ்டிரன் போலீஸ், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து அவங்களுக்கு காலியாகிடுச்சு. காலியாகிட்டு வந்து ரொம்ப இப்படி இழுத்துட்டு இருந்தாங்க. உடனே நாங்கள் வந்தோம். எனக்கு வந்து ஸ்பேர் சிலிண்டர் ஒன்று இருக்கும், பிகாஸ் நான் சேஞ்ச் ஆகி கீழே போகிற வரைக்கும் எனக்கு வேணும். ஸோ என்னோடய சிலிண்டரும் வந்து காலியாக போகுது. ஸோ நான் இருந்தாலும் எனக்கு அந்த சுச்சுவேஷனில் வந்து எனக்கு வந்து அந்த சிலிண்டரை வந்து அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டாங்க. பிகாஸ் ஹெல்ப் பண்ணேன், பட் அவங்க கூட என்னால் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா என்னோடய சிலிண்டர் வந்து காலியாக போகுது, அதுக்குள்ளே நான் கீழே ரீச் ஆகணும். அவங்களுக்கு சிலிண்டர் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்து நாங்கள் சிலிண்டர் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. இமீடியட்டாக நான் வந்து கீழே இறங்கிட்டேன் ஃபாஸ்ட்டாக வந்து. வேறு எனக்கு ஆப்ஷன் கிடையாது. பட் அவர் வந்த அதுக்கப்புறம் வந்து அவர் கேம்ப் ஃபோருக்கு வந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சிலிண்டர் வந்து காலியாகிடுச்சு கேம்ப் ஃபோர்லேயே. ஃபஸ்ட்டு எனக்கு ரெண்டு தடவை பிரச்சனை வந்துச்சு. கேம்ப் ஃபோரில் வந்து சிலிண்டர் காலியாகிடுச்சு. காலியான உடனே எனக்கு ரொம்ப மூச்சு திணறல் ரொம்ப அதிகமாகிடுச்சு. டென்ட்டுக்குள்ளே வந்து நான் அழுகிறேன். ஐயோ, நம்ம சப்மிட் பண்ணிட்டோமே, ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சிரும், பட் நம்ம வந்து உயிரோடு இருக்க மாட்டோமே, அதை வந்து பார்க்கறதுக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்குள்ளே க்ரியேட் ஆகி ரொம்ப அழுகிறேன். ஒரு மணி நேரம் வந்து எனக்கு சிலிண்டர் இல்லை, அந்த பர்சன் அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப அழுகிறேன். போச்சு, என் லைஃப் போச்சு, அவ்வளோதான், நம்ம சப்மிட் பண்ணிட்டோம், இனி நம்மளை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப அழுகிறேன் டென்ட்ல. ஏன்னா எனக்கு வெளியில் போனால் இன்னும் ஆக்சிஜன் தேவை. டென்ட்டுக்குள்ளேயாவது என்னால் பேலன்ஸ் பண்ண முடியும். ரொம்ப ஸ்னோ பெய்யுது, என்னால் வெளியில் போய் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், யாரும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு என்னால் கேட்க முடியல. என் ஷெர்பா வந்தால் தான் என்னால் முடியும். அதுக்கப்புறம் நான் என்னோடய ஷெர்பாவை ரொம்ப கத்தி, ஏன்னா என்கிட்ட சிலிண்டர் இருக்குன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. என்னோடய சிலிண்டர் தான் நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு சிலிண்டர் இல்லை. சிலிண்டர்னால ரொம்ப ப்ரெஷரில் அழுவு. ஒரு மணி நேரம் என் லைஃப்லேயே சொல்கிறேன், என் உயிர் போகிறத நம்மளே தெரிஞ்சுப்போன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கத்தி கத்தி யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னா, ஐ மீன் அப்போ கூட உங்களால் தமிழில் கத்த முடியாது. அப்போ ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஆமா இந்த மாதிரி ரொம்ப இங்கிலீஷில் தான் கத்த முடியும், வேறு ஆப்ஷனே இல்லை. உங்களுக்கு உயிர் போகிற நேரத்தில் கூட நம்ம தாய்மொழியில் கத்தும் போது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அண்ட் அந்த நேரத்தில் வேர்ட்ஸ் தேடி அந்தந்த விஷயத்தை சொல்லி 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 எல்லாரையும் இது பண்ணி ஒன் ஹவர் கழிச்சு தான் எனக்கு வந்தாங்க. ஒன் ஹவர் கழிச்சு அவர் வரத்துக்கு முன்னாடி இந்த போலீஸ் பர்சன் வந்துட்டாங்க. அவரும் நானும் வந்து சேம் டென்ட் வந்தேன் எங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து எங்கள் கூட வந்த டீம்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க, எங்களுக்கு முன்னாடியே சீக்கிரமாக சப்மிட் பண்ணிவிட்டு, இவருக்கு இஷ்யூ எனக்கு வந்து லேட் ஆகிடுச்சு, இதனால தான் நாங்கள் லேட் ஆனோம், மீதி எல்லாருமே கீழே போயிட்டாங்க. ஸோ சப்மிட் பண்ண அன்றைக்கே நாங்கள் வந்து கேம்ப் டூ ரீச் ஆகணும். இதுதான் வந்து அந்த டவர்ஸோட கால்குலேஷன், அந்த சிலிண்டர் லெவல் அவ்வளோதான் இருக்கும். ஸோ எல்லாருமே கீழே இறங்கிட்டாங்க. ஸோ நாங்கள் ரிமைனிங் வந்து நாலு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஃப்ராஸ்ட்பைட் வந்துச்சு எங்கள் டீமில் கையில், இன்னொருத்தவருக்கு வந்து ஸ்னோ பிளைண்ட் ஆகிட்டார். ஸோ அவருக்கு கண்ணு தெரில. ஸோ இன்னொருத்தவர் வந்து நான் ஆக்சிஜன் கொடுத்து காப்பாந்தேன். அவரும் நானும் வந்து டென்ட்டில் இருக்கோம். அவர் வந்து வந்துட்டார் டென்ட்டுக்கு. ஸோ வந்து அவர் அன்கான்ஷியஸில் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. எப்படியோ ரீச் ஆகி அவர் வந்துட்டார் டென்ட்டுக்கு. டென்ட்டுக்கு வந்துட்டு நான் வந்து அழுகிறேன், எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறேன். இவர் எந்த ரியாக்டுமே பண்ணல. ஏன்னா என்னோடய சிலிண்டர் நான் அவருக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு சரியான கோவம், என்னடா இது, நம்ம ஒரு மனிதாபிமானமாக நம்ம சிலிண்டர் கொடுத்துட்டு இப்போ நம்ம உயிர் காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ போராடிட்டு இருக்கோம், அவர் ஹெல்ப் பண்ண ஒரு ரியாக்டும் பண்ணலை அவர். எனக்கு சரியான கோவம். பட் அப்போ கடவுளே, நான் வந்து நல்லது தானே பண்ணேன், பட் ஏன் என்னை மட்டும் கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். ஒரு ரியாக்டும் பண்ணலை. நான் அப்புறம்
ரொம்ப கோமா இருந்தேன். பட் அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் வந்து அன்கான்ஷியஸ்ல இருக்காருன்ட்டு. அது என்னைக்குன்னா அடுத்த நாள் தான் தெரிஞ்சது. நான் அவர் மேல ரொம்ப கோவமா இருந்தேன். நிஜமா அந்த சூழல்ல நம்ம ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கண்ணு முன்னாடியே பக்கத்துல படுத்திருக்காரு. நான் அவர்கிட்ட கெஞ்சுறேன், ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் கொடுங்க ஆக்சிஜன், நான் கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொடுங்க, ஒரு 3 மினிட்ஸ் கொடுங்க, லைட்டா நான் இது பண்ணிக்கிறேன். கொடுக்கவே இல்லை. எனக்கு உள்ள வந்து பெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே நம்ம டைம் முடிய போகுது, இதே நானே சொல்லிக்கிறேன், டைம் முடிய போகுது, டைம் முடிய போகுது, டைம் முடிய போகுது அப்படின்னு சொல்லி. பட் அப்பயும் வந்து ஐயோ என்னோட பாப்பா வெயிட் பண்ணுவாள்லே, நான் எப்படி இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டேனே அப்படின்னு என்னால முடியவே முடியல. அவ்வளோ பெயின் சொல்ல முடியாத அளவுக்கு. எப்பயுமே நம்மளுக்கு ஒரு பெயினை யாருக்கிட்ட ஷேர் பண்ணுவோம், ஷேர் பண்ணுறதுக்கும் அங்கே ஹால் கிடையாது, ஃபோன் கனெக்ஷன் இல்லை, எதுவுமே இல்லை. நான் அழுகிறேன், நானே சாக போகிறேன், நானே சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப. அப்புறம் வந்து 1 ஹவர் கழிச்சு வாய்ஸ் கேட்டு இன்னொரு ஷெர்பா வந்து எனக்கு வந்து சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்து ஆக்சிஜன் போட்டு விட்டு நாங்கள் அன்றைக்கி அங்கே தான் நைட் ஸ்டே பண்ணோம். எப்பயுமே வந்து சம்மிட் புஷ் அன்னைக்கே அதுக்கப்புறம் அங்கே ஸ்டே பண்ண மாட்டாங்க, ஏன்னா சிலிண்டர் கிடையாது. பட் ஆனால் சுச்சுவேஷன் எங்களுக்கு ஸ்டே பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அதனால் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணோம், ஏன்னா நாங்கள் வந்ததே லேட்டு நைட்டு. ஸோ அதுக்கப்புறம் போக முடியாதுன்னு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சேன். அந்த சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கு அடுத்து 1 ஹவர் தான் தங்கும் போல். ஸோ நைட் வந்து நாங்கள் 1 லெவலில் வச்சு தூங்குவோம். ஸோ தூங்கிட்டு எனக்கு இன்னும் 1 ஹவர் தான் இருக்க போகுது. ஸோ நான் காலையில் எழுந்திரிச்சேன், என்ன சுச்சுவேஷன்னாலும் பரவாயில்ல நம்ம இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷெர்பா இல்லாமல் போக மாட்டாங்க. அந்த டைம் எனக்கு சுச்சுவேஷன் வர வழி இல்லை. ஸோ நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டேன். போயிட்டே இருக்கும்போது ஒரு 1 ஹவர் தான் போயிருப்பேன், கேம்ப் 4லேருந்து கேம்ப் 3 பிட்வீனில் இருக்கேன், சடன்லி ஆக்சிஜன் காலிங். ஸோ எனக்கு நைட் வர நான் 1 ஹவர் ஆக்சிஜன் இல்லாதனால எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு உள்ள. ஸோ என்னால் வந்து ரொம்ப முடியல. ஓகே அவ்வளோதான், சரி நான் செகண்ட் ஆப்ஷன் வந்துச்சு, நம்மளுக்கு திருப்பியும் டை தான் அப்படின்ற திங்கிங் வந்துச்சு. ஸோ ஓகே நம்ம இறந்தாலும் பரவாயில்ல, நம்ம பாடி எங்கேயாவது இதுவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு லாக் பண்ணி விட்டுட்டேன், என்னை சேஃப்டி லாக் போட்டேன் ரோப்பில் வந்து. ஓகே நம்ம இந்த இடத்துல தான் நம்மளுக்கு முடிஞ்சிச்சுன்னா எப்படியும் அந்த இடத்துல தான் பாடி இருக்க போது, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம இறந்துட்டோன்றது தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில் வந்து லாக் போட்டு விட்டேன். அப்புறம் வந்து பெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு. நானும் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, கால் மணி நேரம் ஆச்சு, எனக்கு ரொம்ப பெயின் ஆகிடுச்சு. ஓகே கடவுளை வேண்டிக்கிட்டேன், ஓகே கடவுளே எனக்கு வந்து என்னன்னாலும் பசங்களை எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் கேம்ப் சம்மிட் புஷ்க்கு வரும்போது. அப்போ நான் அழுகிறேன், ஓகே கடவுளே எந்த ஒரு சூழ்நிலையும் குழந்தைங்களெல்லாம் வந்து கரெக்டான இதில் கொண்டு போகணும் அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் போயிட்டேன். ஃபைனலுக்கு அப்படியே போயிட்டேன். அப்புறம் ஒரு பையன் வந்தான், வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா ஆக்சிஜன் சிலிண்டர் காலி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே ஓகே ஐ வில் ஹெல்ப் யூ டோன்ட் வரி. வந்து அந்த பையன் வந்து ரொம்ப சின்ன பையன், 19 இயர்ஸ் பாய் தான் வந்து. அவன் சொன்னான் உடனே வந்துட்டு அவங்க ஷெர்பா சொல்ற நான் வந்து அலோ பண்ண மாட்டேன், ஸோ நீங்கள் வந்து கொடுக்க கூடாது, எனக்கு வந்து என்னோட கிளைண்ட்டோட லைஃப் சேஃப் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாடி ஒரு அவங்க கிளைண்ட் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க பாயிண்ட்ஸ் குறைஞ்ச மாதிரி சேஃபாக கொண்டு போகிற மாதிரி ஒரு இது இருக்குது அங்கே வந்து. ஸோ அந்த மாதிரி அவர் அலோ பண்ண மாட்டேன்ட்டார், சிலிண்டர் கொடுக்கவே மாட்டேன்ட்டார். உடனே இவர் சொன்னார் இல்லை இல்லை நான் ஹெல்ப் பண்ணுவேன் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னார். உடனே அவர் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த மாஸ்க் எடுத்து கொடுத்தாரு, கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு ஒரு இது மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொடுத்து 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 இது பண்ணார். அதுக்கப்புறமா எனக்கு ஃபுல் பிகாஸ் எனக்கு நைட்டே ஒரு 1 ஹவர் ஆக்சிஜன் இல்லாதனால இதுவும் சேர்ந்ததுனால நான் டவுன் ஆகி கீழே விழுந்துட்டேன். கீழே விழுவும் திருப்பி விழுவும் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அவன் என்ன சொன்னால் ஷெர்பா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண விட மாட்டேறான்னு, நீங்கள் போங்க நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு ஷெர்பா அவங்க ஷியோர் தானே கண்டிப்பாக சேஃப் தானே, அவங்களுக்கு எதுவும் இது பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை இது பண்ணிடாதீங்க, உங்கள் அப்பா அவங்க அப்பாவும் அவங்க எவரெஸ்ட் கிளைம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து உங்கள் அப்பாவுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், இல்லை நான் கண்டிப்பாக பத்திரமா தான் வருவேன் நீங்கள் போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டான். அந்த பையன் உடனே வந்து என்ன பண்ணால் நான் டவுன் ஆகி கீழே விழுந்தேன், அவர் போனதுக்கப்புறம் சிலிண்டரே கழட்டிட்டான். அவனோட சிலிண்டரை கழட்டி என்னோடய பேக்கில் வச்சு இல்லை நீங்கள் போடுங்க நான் பேலன்ஸ் பண்ணிப்பேன் எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ட் இருக்குது நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்கும். உடனே நான் அந்த நேரத்தில் நம்ம ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணோம், கடவுள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார் அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளே க்ரியேட் ஆச்சு. அப்போ தான் ஒரு ஹாப்பி வந்துச்சு. ஒருத்தன் நான் வேணான்னு சொன்னேன், அப்பயும் நான் வேணான்னு சொன்னேன், பிகாஸ் எனக்கு வந்து இன்னொருத்தவங்க லைஃப் எடுத்து தான் நம்மளுக்கு லைஃப் வரணும் அப்படின்றது இல்லை. ஸோ நம்மளுக்கு கடவுள் இந்த டேட் கொடுத்துருக்காருன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்தேன். உடனே அந்த பையன் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டான், இல்லை
நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அண்ட் அவன் ஹோப் கொடுத்தோடனே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் வந்து யாருமே ஆப்ஷன் இல்லைன்னு தெரிஞ்சு நம்ம எப்படி கான்ஃபிடென்ட் வச்சுக்க முடியும். ஆனால் அவன் வந்து எனக்கு இது பண்ணவுடனே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன். அண்டு கொடுத்து ஒரு 15 minutes நான் நல்லா ஆயிட்டேன். 15 minutes கழிச்சு நான் இறங்கிட்டே இருக்கேன், திடீர்னு அவன் கீழே விழுந்துட்டான். அவன் கீழே விழுவும் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. கடவுளே ஏன் என்ன இப்படி சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ரொம்ப டவுன் ஆகிட்டேன். அண்ட் அப்புறம் சொன்னேன், இல்லை நீங்கள் ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் என்கிட்ட இருந்த ஆக்சிஜன் அவங்களுக்கு வச்சு 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 இதே மாதிரி ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி நாங்கள் கேம்ப் டு வந்து ரீச் ஆனோம். உண்மையாகவே அந்த பையன் இல்லைன்னா இன்றைக்கி வந்து நான் அலைவாக இருக்க மாட்டேன். இது வந்து அந்த பையனுக்கும் சரி, அவங்க அப்பாவுக்கும் சரி, அந்த கண்ட்ரிக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். மெக்சிகன் காய் வந்த வந்து ஆண்ட்ரூ வந்து ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இன்னைக்கு நான் வந்து இருக்கேன் அப்படின்னா அவனோட இதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பிச்சைன்னு சொல்லலாம், உயிர் பிச்சைன்னு சொல்லலாம். ஸோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அந்த ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி மனநிலை எந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷன் போயிட்டு வரும் அப்படின்றது என்னால ஃபீல் பண்ண அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு இயற்கை சூழ்நிலை இருந்தால் கூட உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒயிட்டு, நீங்க பாக்குற இடம்லாம் பார்க்கவே முடியாது. நீங்க அந்த ஸ்னோ காகுல வந்து கழட்டிட்டீங்க அப்படின்னா உங்களால கண்ணு கூசும், ஃபுல் ஒயிட்டு. உங்களுக்கு ஒரு ஃபீல் கூட வந்து ஒரு நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அது பார்க்கும் போதெல்லாம் வந்து நெகட்டிவ்க்கு சில விஷயம் வந்து கிரியேட் ஆகுற மாதிரி இருக்கும். அதுவே நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனா மனுஷங்க தான். எப்பயுமே ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்குற ஹோப் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் எனக்கு கடவுளாக வந்தது வந்து ஆண்ட்ரூ மெக்சிகன் காய். ரியலி தேங்க்ஸ் சொல்லும் ஃப்ரம் மை ஹார்ட். சீரியஸ்லி சூப்பர். இந்த சேலஞ்சுக்கு பின்னாடி ஒரு நான் இன்னைக்கு இருக்கேன், இந்த எல்லா விஷயத்தையும் நான் பார்க்குறேன், இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, என்ன இன்டர்வியூ பண்ணுறீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் அந்த பையனும் தான். கண்டிப்பாக ரியலி அவனுக்கும் தேங்க்ஸ் சொல்லும். அண்ட் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து நன்றி சொல்லணும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நான் பேஸ் கேம்ப் ரீச் ஆனதுக்கப்புறம் அண்ட் வந்து அவர் வந்து எனக்கு நான் இந்த எனக்கு வந்து விஷ் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணப்போ வந்து எப்படிமா இருக்கீங்கன்னு கேட்டாங்க. சார் நான் இந்த மாதிரி எனக்கு பாடி கண்டிஷன் நல்லா இல்லை. ஸோ வந்து எல்லாருமே இங்கேருந்து லெஃப்ட் ஆகிட்டாங்க, இங்கேருந்து பேஸ் கேம்ப்லேருந்து போயிட்டாங்க. எனக்கும் வந்து ஹெலிபேட் ரெஸ்கியூ வேணும், இங்கேருந்து நான் காட்மான் போகணும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வந்து எனக்கு ஹெலிபேடுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ 3 ஹெலிகாப்டர் தாண்டி நான் காட்மான் வந்து ரீச் ஆனேன். அதுக்கப்புறம் நார்மலாகிட்டேன். ஸோ நைஸ். ஸோ இது கேட்கறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளான விஷயம். கேட்கும் போது எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குன்னா அது நீங்கள் பண்ணும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும் அப்படின்றது ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே தாண்டி வரதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த ட்ரைனிங் பற்றி சொல்லுங்க, இவ்வளோ வலிமை எப்படி வந்தது இந்த ட்ரைனிங்? எனக்கு வந்து ட்ரைனிங் வந்து நிறைய எடுக்கல. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான டைமும் இல்லை, நான் ஏன்னா ஒர்க் போயிட்டு இருந்தேன் எனக்கு. பட் வந்து என்னன்னா லாஸ்ட் ஒரு 2-3 months வந்து நான் விடலை. நம்மளுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு மணி வராததுனால எனக்கு குழப்பத்துலேயே இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு மணி கிடைச்ச உடனே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் வந்துச்சு. எப்பயுமே நான் வந்து எப்படின்னா என்னோட 3 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராக்டிஸ்லாம் வந்து அவ்வளோவா கிடையாது. எல்லாமே வந்து சடன் பீரியடுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 days, 10 days இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே நான் பண்ணியிருந்தேன். சீரியஸ்லி எல்லாமே அந்த மாதிரி. இதையும் வந்து நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட்டு மணி கிடைக்கலன்றதுனால நான் அலைஞ்சிட்டே இருந்தேன். ஸோ அதனால எனக்கு ஃபுல் ப்ராக்டிஸ்க்கான டைம்லாம் கிடையவே கிடையாது. ஸோ வந்து ஆனால் ஏன் ஹோப் நான் நம்பினேன், என்னால் முடியும், ஏன் நான் அப்படின்னு நினைக்கணும். கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால வந்து ப்ராக்டிஸை வந்து நான் பெருசாக எடுத்துக்கல. இங்கே வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் கிடையாது. பிகாஸ் வந்து இது ஸ்னோ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜுமாரிங் அண்ட் ராப்லிங் மட்டும்தான் இங்கே பண்ண முடியும். இதை தாண்டி அங்கே வேறு இருக்குது. பிகாஸ் அங்கே ஸ்னோவில் வந்து நம்ம வந்து பூட் இது கோப்லா ஷூஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கிராம்பான் ஷூஸ். ஸோ அந்த ஷூ தான் நம்ம அங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அங்கே வந்து டிஃப்ரெண்ட், இதுக்கு அப்பாற்பட்டது தான் அங்கே இருக்கும். இது இதுக்கும் அதுக்கும் சம்பளமே இருக்காது. ஆமாம், அங்கே இது வேறு. அதுக்காக தான் சொல்லுவாங்க பேசிக் அண்ட் அட்வான்ஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இங்கே கிடையாது. எல்லாமே மணாலி, உத்தரகாண்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷன். எனக்கு குழந்தைங்க இருக்கிறதுனால என்னால்
அங்கே போய் இது பண்ண முடியல. பட் எனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. நான் எனக்கு வந்து இந்த ட்ரைனிங்கை விட நம்ம போய் ட்ரைனிங் எடுத்தால் என்ன பண்ணுவோமோ அதெல்லாம் என்ன பண்ண யூடியூப்லேயே பார்க்க ஆரம்பித்து அவங்க எப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நான் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனால் அவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க, எந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு நான் யூடியூப்பை தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். யூடியூப் வந்து எவ்வளோ விஷயம் வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது மாதிரி தான் நான் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்காம விஷுவலாக வந்து எடுத்துக்கிட்டேன் நான் வந்து. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள் அங்கே நீங்கள் பார்த்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க, அதுவே வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்னும் ஹார்ட் பீட் எனக்கு அப்படியே இருக்குது. இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஆசை இருக்குது. அங்கே ஏதாவது அனிமல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பார்த்தீங்களா, இல்லை வேறு என்ன விஷயங்கள்? அனிமல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இங்கே அவ்வளோவா கிடையாது. ஏன்னா பிகாஸ் இது வந்து நாங்கள் 8000 meter ஆல்டிடியூட். ஸோ 8000 meterில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமல்ஸ்லாம் இருக்காது. யாக் வந்து கேரி பண்ணுறதுக்கெலாம் எடுத்துப்பாங்க. அண்ட் எங்களுக்கு அங்கேருந்து லக்கேஜஸ்லாம் கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து போர்ட்டல் யூஸ் பண்ணுவாங்க. பாய்ஸ்லாம் வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 kilos 50 kilo வெயிட்டை வந்து ஒரு பர்சன் வந்து தூக்கிட்டு மலையில் ஏறுவாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி தான் இருக்கே தவிர அனிமல்ஸ்ன்னு கிடையாது. அங்கே மெயின் விஷயம் என்னென்னா வந்து பனிப்புயல், அவலான்ச் சொல்லுவாங்க. அவலான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும். நாங்கள் படுத்துகிட்டே இருப்போம், டமால்னு ஒன்று சவுண்டு கேட்கும். அப்படி கேட்ட உடனே ஐயோ அவலான்ச் எங்கே வருது, நம்மளை பேஸ் கேம்பில் அடிக்குதான் இல்லை உள்ளே இருக்கா. ஏன்னா ஃபுல்லாக மலை, எந்த இடத்துல அவலான்ச் வருதுன்னே தெரியாது. ஆனால் சவுண்டு கேட்கும், சவுண்டு கேட்க உடனே ஷாக் ஆகிடும், தூங்கிட்டே இருப்போம். டக்குன்னு கேட்டவுடனே, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டே பேஸ் கேம்ப் ரீச் ஆன உடனே ஃபஸ்ட்டு டேவே அவலான்ச் பார்த்தேன். ஓகே, வந்து அதனால் அந்த அவலான்ச் சவுண்டு கேட்டாவே எல்லாரும் பயந்துடும், உண்மை காட அவலான்ச் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சவுண்டை வந்து லிசன் பண்ணிகிட்டே இருப்போம், ஐயோ எப்போ வரும். ஏன்னா பிகாஸ் நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி விஷயம். அவலான்ச் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அண்ட் வந்து அந்த கிளேஷியர்ஸில் வந்து நடக்கும் போது திடீர்னு டக்குன்னு உடஞ்சி உழுந்துருவோம். ஸோ அந்த மாதிரி விஷயம் ஐஸ், கும்பு ஐஸ் ஃபாலில் வந்து கும்பு ஐஸ் ஃபால் ரொம்ப டேஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா. இங்கேருந்து பேஸ் கேம்ப்லேருந்து கேம்ப் ஒன்றுக்கு போகிற அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பிளேஸு. அதில் வந்து ரெஸ்க்யூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமானது ரெஸ்க்யூ பண்ணுற விஷயம் வந்து. அதே மாதிரி தேடுறதும் கஷ்டம் வந்து. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் 1 to கேம்ப் 2 ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப டவுன் ஆகிடும் வந்து. அது கேம்ப் 2 கிளேஷியர் தான், நமக்கு தெரியவே தெரியாது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபுட் ஸ்டெப்பு யார் வச்சுருக்காங்களோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருவேளை தவறி அடுத்த பக்கத்தில் ஜஸ்ட் இங்கே கூட நம்ம வைக்கலாம், அங்கே கூட ஹோல் இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால எல்லா டைமும் நம்ம சேஃப்டி இருக்கணும் அந்த மாதிரி. அண்ட் வந்து ஆக்சிஜன் விஷயம் தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் தான் ரொம்ப அதிகம். அண்ட் நார்மலாகவே இது வந்து உங்களுக்கு எனக்கு கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ராஸ்பைட் வந்திருக்கு என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து செத்துருச்சு. இந்த இது இங்கேருந்து இந்த கனெக்ஷன் போகிற எல்லாமே டெட்ஸ் செல்ஸ் எல்லாமே எனக்கு செத்துருச்சு. இதுக்கப்புறம் இது எனக்கு ரியாக்ட் ஆகாது எதுவுமே வந்து. இது எனக்கு பரவாயில்ல, பட் எல்லா நிறைய பேருக்கு என்னோட டீம்லேயே வந்து இந்த 4 விரலுமே கட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு இந்த இடம் எனக்கும் இருந்துச்சு. இது கேம்ப் 4 எனக்கு இந்த பிரச்சனை சம்மிட் புஷ் அப்போ வந்துச்சு. நான் உடனே வந்து ஏன் இது வருது அப்படின்னா, நம்ம வந்து இது மாற்றும் போது லாக் மாற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி லாக் மாற்றும் போது ஒவ்வொரு ரோப்லேயும் மாற்றி தான் போவோம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி மாற்றும் போது நம்ம க்ளவுஸ் வந்து பெரிய க்ளவுஸ் போட்டிருப்போம். ஸோ அது வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வந்து நம்ம பெரிய 3 gloves போடுவோம், 3 layer போடுவோம். ஃபஸ்ட்டு 2 layer வந்து எங்கள் கையிலே இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கழட்டி மாட்டுறதுக்கு. அந்த 3rd one போடுறது வந்து நம்மளால் கழட்டவே முடியாது. ஸோ வேறு வழி இல்லை. சம்டைம்ஸ் நம்ம அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரிமூவ் பண்ண உடனே நம்ம இப்படி கழட்டும் இல்லைங்களா, அப்போ ஸ்னோஸ் வந்து நம்ம கையில் படும் போது இது உள்ளே போய் ஈரமாக ஆரம்பிச்சிடும். நம்ம திருப்பி போடுறோம், அப்போ இது வந்து கூலிங் ஆக ஆரம்பிச்சு இது வந்து என்னன்னா இதுவாகிடும். அப்போ தான் அந்த ஃப்ராஸ்பைட் வரும். அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப குத்த ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு இந்த 3 விரலுமே வந்து ஸ்டார்டிங்கில் குத்த ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த பெயினாலே உங்களால் ரொம்ப பெயின் வந்துடும். அப்போ வந்து பெயின் வர ஆரம்பிச்சுன்னா உங்களை இப்படி தான் வந்து என்னோடய டீமில் வந்து என் கூட நான் லாஸ்ட்டு போனேன் இல்லைங்களா, அப்போ வந்து ஒரு பையன் எங்கள் டீமில் என்ன ஒரு பையன் கொஸ்டின் கேட்டான்ல, டவுட்டாக திங்க் பண்ண சொன்னேன். அந்த பையன் சொன்னால் தமிழ் நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஐ மீன் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க அவங்க வந்து, யூ ஜஸ்ட் திங்க் அப்படின்னா.
அந்த பையனுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து அந்த ஸ்டார்டிங்லயே வந்துருச்சு. சம்மிட் புஷ் போகும்போது அவன் என்ன பண்ணிட்டான், அவனும் எவ்வளோ ட்ரை பண்ணான், கையில வச்சு இது பண்ணி பார்த்தான், ரொம்ப குத்தி பார்த்தான், அவனால தாங்கிக்கவே முடியல. அவன் வந்து சடனா டிசைட் பண்ணான், அவன் வந்து அவர் மவுண்டனியர் தான், இத்தனைக்கும் மவுண்டனியர் பேசிக் அட்வான்ஸ் எல்லாமே முடிச்சிருக்காப்ல. அந்த பையன் வந்து என்ன பண்ணா, சடனா அவன் டிசிஷன் எடுத்தான். ரியல் மவுண்டனியர் வந்து சடனா டிசிஷன் எடுப்பாங்க. அந்த நேரத்துல நம்மளுக்கு கை போகிறது முக்கியமா இல்ல சம்மிட் முக்கியமானா, அவங்க வந்து அதைதான் திங்க் பண்ணுவாங்க. சோ அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு சம்மிட் வேணாம் அப்படின்னு அந்த பையன் டிசைட் பண்ணிட்டான். சம்மிட் வேணாம் டிசைட் பண்ணிட்டு அவனோட கை தான் முக்கியம். ஒருவேளை அவன் மேல வந்திருந்தானா ஃபுல் கையும் ஃபுல் ஃபிங்கருமே அவன் இழந்திருப்பான். ஸோ அந்த நேரத்துல அவன் சடனா வந்து டிசைட் பண்ணிட்டு அவன் ரிட்டர்ன் இறங்கிட்டான், இல்லை வேண்டாம் எனக்கு சம்மிட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து எனக்கு போகும்போது அது இல்லை, ரிட்டர்ன் வரும்போது எனக்கு வந்துருச்சு. பட் நான் உடனே என்ன பண்ண, ரொம்ப இப்படி இப்படின்னு செம்ம புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டோட்டலாக இது வந்து ஒரு 56 டேஸ் ஆஃப் ஜேர்னி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த டைமிங்கில் இப்போ நார்மலாக வந்து லேடிஸ்க்குனே இஷ்யூஸே நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ப்ராஸ்பெக்டிங்லாம் பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. ஸோ நார்மல் கிளைமேட்லேயே நமக்கு நிறைய வந்து இஷ்யூஸ் இருக்கும், இந்த பீரியட்ஸ் டைம் இதெல்லாமே. அந்த டைமிங்கில் அங்கே எந்த ஒரு வசதியுமே கூட இருக்காது. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணி எப்படி சீரியஸ்லி சொல்ல போனால், எனக்கு அந்த டைம் பீரியட்ஸ் டைம் வேறு வந்துருச்சு. ஓகே. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால பீரியட்ஸ் டைம் வந்ததுனால எல்லாருக்கும் லேடிஸ்க்கு வந்து வீக் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ சம்மிட் டே அன்னைக்கு எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததுனால இன்னமும் நான் டவுன் ஆக ஆரம்பித்தேன். எங்களுக்கு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 2 days அதாவது 2 times தான் நாங்கள் ஃபுட் சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் 36 hours பிளான் பண்ணி போனோம், பட் எனக்கு 44 hours ஆயிடுச்சு. நான் 1 day எக்ஸ்ட்ரா ஸ்டே ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. பட் எனக்கு சுத்தமாக எனர்ஜியே கிடையாது. அதே டைமில் எனக்கு பீரியட்ஸ் டைம் அந்த டேட்டில் இருக்கவும் எனக்கு ரொம்பவே பெயினாக இருந்துச்சு. பட் நான் எதையுமே திங்க் பண்ணலை. நம்ம வந்து சப்மிட் பண்ணணும், சக்ஸஸ் பண்ணணும், இந்த பெயினெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது, இந்த நேரத்தில் எதையுமே நம்ம திங்க் பண்ணக்கூடாது, நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும். நம்மளை மாதிரி நிறைய தமிழ் பெண்கள் வந்து எவரெஸ்ட்ன்னு இல்லை, எல்லா துறையிலையுமே சாதனையாக பண்ணணும். அதுக்கு வந்து அதாவது முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. பெண்கள் நினைச்சால் எதுவுமே முடியாது எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தோல்வி அடைஞ்சிருமோன்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துட்டு இருந்துச்சு. எல்லா பெண்களுடைய வந்து அதாவது எல்லா கேர்ள்ஸையும் நான் திங்க் பண்ணி, நான் தோத்தா அவங்க தோத்த மாதிரி ஒரு ஃபீல், அப்படின்னா தமிழ்நாட்டு பெண்களே தோத்த மாதிரி அப்படின்ற ஒரு ஃபீல் வச்சுருந்தேன். ஸோ அதனால் எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து கிவ் அப் மட்டும் பண்ணக்கூடாது, ஸ்ட்ராங்காக முடிக்கணும் அப்படின்னு. ஸோ நைஸ். ஸோ எல்லாருடைய சார்பாக நான் வந்து செஞ்சு காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இறங்கிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? இருக்கு. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் செலக்ட் ஆயிருந்தேன், பிகாஸ் ஏஷியன் ட்ரெக்கிங் வந்து நான் அதனால தான் எனக்கு செலக்ட் பண்ணாங்க. பேசிக் அட்வான்ஸ் நான் முடிக்கல, பட் வந்து காங்கேட்ஸி பீக் டூன்ற அந்த மவுண்டெயினை வந்து நான் ஏறினேன். அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஏப்ரலில் ஏறியிருந்தேன். அது வந்து 6500 சம்திங். ஸோ நான் வந்து 5500 தான் கிளைம் பண்ணேன். பிகாஸ் வந்து வெதர் பேடாக இருந்துச்சுன்னா சம்மிட் புஷ் போகிறோம் அப்படின்னா கைட் சொல்கிறத நாங்கள் கேட்டே ஆகணும். ஸோ அன்னைக்கு எங்களுக்கு இதே சுச்சுவேஷன் வந்துச்சு, வெதர் பேடாக இருந்துச்சு. ஸோ அதனால அவங்க அலோ பண்ணலை. ஸோ அதனால் வந்து நான் 5500 meters வரைக்கும் தான் கிளைம் பண்ணேன் அந்த டேட். பட் வந்து 5500 வந்து மீட்டர் வந்து நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம்னா எவரெஸ்ட் ஏறுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் அந்த ஒரு பீக் மட்டும்தான் எனக்கு 1 year பிஃபோர். ஓகே. இந்த எவரெஸ்ட்ல உங்களுக்கு அந்த ஃபுட் எல்லாமே அதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணாங்க, என்ன மாதிரியான ஃபுட்? ஃபுட்டு வந்து எங்களுக்கு கேன்டீன் ஐ மீன் டைனிங் ஹால்லாம் உண்டு எங்களுக்கு வந்து. அவங்க ஏஷியன் ட்ரக்கிங் வந்து அதெல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க எங்கள் கம்பெனிஸ் வந்து. பட் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் 24 hours டால் பாத்துன்னு சொல்லுவாங்க. ஆல்வேஸ் 24 hours டால் பாத்து, ஏன்னா டால் அண்ட் பொட்டேட்டோ அண்ட் ரைஸ் இதுதான் அவங்க ரைஸ். நம்மளுக்கு பொட்டேட்டோனா வாய்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடும் போது டால் கூட பார்த்தீங்கன்னா எவ்ரிடே டால் வந்து நமக்கு செட் ஆகுது. இப்படி ரெண்டு கண்டினியூவாக டால் டால் டால்னா ரொம்ப வெறுத்து வருச்சு எனக்கு. ஃபுட்டு வந்து டிஃபனே கிடையாது, ஏதோ வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க அண்ட் ரொம்ப வெறுத்துருச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, நானே கிச்சனுக்கு இதுக்கு அந்த குக் பண்ணுற பிளேஸ்க்கு போயிட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சேன். அவங்கக்கிட்ட மசாலா கேட்டுட்டு அப்புறம் என்னோட பிரியாணிக்கு ஸ்பெஷல். ஆமாம், என்னோட பிரியாணிக்கு நிறைய பேர் இருந்தாங்க. என்ன எவ்ரிடே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ரொம்ப என்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்குமே ஆக்ட் பண்ணுவாங்க இந்த பிரியாணிக்காக. தமிழ் பிரியாணி சூப்பர்
ஒரு தமிழ் ப்ளீஸ் தமிழ் மேக் எ பிரியாணி சிக்கன் பிரியாணி டுமாரோ மட்டன் பிரியாணி அந்த மாதிரி நான் பிரியாணி செய்யறதுக்காகனே அங்க இருந்த மாதிரி அடிக்கடி நான் வந்து பிரியாணி செய்வேன். அண்ட் ராஜசேகருக்கும் நான் வந்து பிரியாணி ஷேர் பண்ணிப்பேன் அந்த நேரத்துல. ஸோ அங்க எனக்கு வந்து பெஸ்ட் குக் அப்படின்னு பேர் வச்சாங்க. அண்ட் வந்து அங்க இருந்த இன்கிரீடியன்ஸ் வச்சு என்னால பண்ண முடிஞ்சது பிரியாணி அண்ட் ரசம். ஸோ என்னோட ரசத்துக்கும் ரொம்ப பீப்புள் வந்து வெயிட்டிங்ல இருப்பாங்க. பிகாஸ் அங்க வந்து உங்களுக்கு அந்த கோல்டு இது இருக்கு இல்லையா, அந்த ரசம் குடிச்ச உடனே உங்களுக்கு ஃபீல் நல்லா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரசம்னா என்னன்னு தெரியல, பட் ரொம்ப ஃபீல் பண்ணி சாப்பிட்டாங்க. ரியலி தேங்க்ஸ் சொன்னாங்க. என்னோட சம்மிட் புஷ்க்கு மற்றவங்களுக்கு நான் தான் சப்போர்ட் பண்ண மாதிரி பிரியாணி ஸ்ட்ராங் பிரியாணி தான் அப்படின்னு. ஸோ இவ்வளோ சந்தோஷமா ஒரு ஜேர்னி ஸ்ட்ரகிள் பண்ணி தாண்டி வந்துட்டீங்க. வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஸோ வீட்டுக்கு வந்தப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சீங்க, நீங்க மிஸ் பண்ண விஷயம் ஏதாவது இருந்ததா? ஆமா, எனக்கு வந்து நான் ரொம்ப லவ் பண்ணது என்னோட டாக் வந்து, அந்த டாக் பேர் வந்து ஐகோ, ஷிட்ஸோ டாக் வந்தது. என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். நான் வீட்டுக்கு வந்தோடனே நான் வந்த உடனே அது பால்கனிலேருந்து வந்து என்னை விடவே விடாது, என்னை போட்டு ஃபுல்லாக வந்து முத்தம் கொடுத்துட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நான் சம்மிட் போன அன்னைக்கு எனக்கு ஆக்சிஜன் இஷ்யூ ஆச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதே டைமு வந்து என்னோட டாக் வந்து இறந்துருச்சு. அந்த டைம் என்ன சொன்னாங்கன்னா, என்னோட உயிரை வந்து அதோட உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாத்திடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. பட் என்னால் அதை சொல்லவே முடியாத விஷயம் அப்படின்னா உண்மையாகவே என்னோட டாக், நான் ரொம்ப லவ் பண்ண விஷயம், அது இறந்துருச்சு. ஸோ நிஜமா நீங்க வீட்டுக்கு வந்தோடனே உங்க டாகோட அந்த அரவணைப்பை எதிர்பார்த்து வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மிஸ் ஆமா, பட் அது இல்லாதத உண்மையாவே நான் ஏத்துக்க முடியல. நானும் அது என் கூட தான் தூங்கும். ஸோ இன்னைக்கு வந்து அது இல்லைன்னும் போது எப்பயுமே கூப்பிட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து இல்லாத மாதிரி எனக்கு ஆடுச்சு. நான் ரொம்ப மிஸ் பண்ற விஷயம் அப்படின்னா என்னோட ஐகோ தான், என்னால மறக்க முடியல. என் கூட தான் இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா உங்க சோலோட அதுவும் ஸ்டே ஆயிருக்கும். ஸோ இவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் தாண்டி எவரெஸ்டே வந்துட்டு நீங்க போயிட்டு வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் லைஃப்ல என்னன்னாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கா, இல்ல எப்படி இருக்கு? இல்ல, எனக்கு வந்து எவரெஸ்ட் சப்மிட் பண்ணதை விட எனக்கு வந்து நான் சப்மிட் பண்ணதை விட நிறைய பேர் சாதிக்கும் போதுதான் எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். என்னோட கடமையை நான் செஞ்சுட்டேன், இது ஒரு எனக்கு கடமையாகவே நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம ஒரு விஷயம் பண்ணாதான் நிறைய விஷயம் நடக்கும்னா அதை நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்காக பண்ணுவோம் இல்லையா. இப்போ என்னோட குழந்தைங்களுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம், அவங்களுக்கான தேவை அதே மாதிரி தான் நான் வந்து நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்காக இவங்க எல்லாம் பண்ணணும்னா நான் ஒரு விஷயம் பண்ணணும், அப்போ அவங்க எல்லாருமே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப்பு. ஸோ அந்த மாதிரி தான் நான் அதை பண்ணேன். இதேமாதிரி நிறைய பெண்களும் வருவாங்க, நிறைய பேர் எவரெஸ்ட் ஏறி சாதிக்கும் போது ஓகே இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படி ஒரு இன்னும் நல்லா ஃபீல் பண்ணுவேன். இது மட்டும் இல்ல, நிறைய துறைகளை சாதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ நிஜமா உங்களோட இந்த ஜேர்னி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது எனக்கு அவ்வளோ வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிஜமா இவ்வளோ ஸ்ட்ரகிளை தாண்டி ஒரு பெண்ணுடைய போயிட்டு வந்திருக்கிறாங்க, அதுவும் நம்ம தமிழ்நாட்டு பெண்ணு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரே விஷயம் நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன், முயன்றால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் சக்சஸ் பண்ணணும்னா பொறுமையா இருக்கணும், நேர்மையாகவும் இருக்கணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே வந்து நிறைய பேர் இதில் வந்து ட்ரபிள் பண்ணுவாங்க, இது பண்ணாது அது பண்ணாது இது பண்ணாது. பட் நம்ம மைண்டை வந்து ஸ்ட்ராங்காக வச்சு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம எடுத்த டிசிஷனை முடிக்கிற வரைக்கும் வேற எந்த ஒரு திங்கிங்கும் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வில் பவர் இருக்கு. ஸோ Hats off, really. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு. Thank you so much. Thank you. Taste the daily.